நீங்க போங்க, நான் பாப்பா கூட்டி வந்து பெட்ல படுக்க வச்சறேன். வேண்டாம் வேண்டாம், அவ இங்கேயே இருக்கட்டும். இங்கேயே வா. நியாயமா அவ பிறந்ததுல இருந்து இதெல்லாம் நீங்க தான் செஞ்சிருக்கணும். உங்க மடியிலையும் மார்பிளையும் தூங்க வச்சிருக்கணும். இப்பதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. அப்பா பொண்ணு உறவு ரொம்ப அழகான ஒரு கவிதை மாதிரி. பொண்ணுங்களுக்கு அப்பாவோட ஸ்பரிசம் தான் இருக்கிறதுலே பெரிய ஆதாரம். ஆரம்பத்திலிருந்தே உங்க கூட ஒரு மூணாவது மனுஷன் கிட்ட பழகிற மாதிரி தான் பழகிட்டு இருந்தா. டெங்கு வந்தப்ப அவளை பக்கத்துல இருந்து பாத்தீங்கல்ல, அவளை தூக்கிட்டு நீங்க எப்பவுமே தெரிஞ்சுங்கல்ல. அந்த நேரத்துல தான் அவ அப்பாவோட நெருக்கத்தை உணர்ந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். உண்மைதாங்க. அதுக்கப்புறமா தான் எப்ப பாரு என் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கா, என் மடியிலே உட்காந்துக்கிறா. இப்ப கூட பாருங்க எப்படி தூங்குறான்னு. என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா, அவரோட வாசனையை பிடிச்சிட்டு நிம்மதியா இப்ப தூங்கிட்டு இருக்கா. அப்படியே இருக்கட்டும், அவ உங்க கூடயே இப்படியே நிம்மதியா தூங்கட்டும். நான் போய் தூங்குறேன். லவ் யூ சிம்பா.